ஹலோ நண்பர்களே, குவைட்டில் ஐஸ்கிரீம் விற்ற வெளிநாட்டவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தினுடைய ஜலிபெல்ஸ் வைக்கில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் ரொம்பவே பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. அங்கே விரைவிலேயே குவைத்தினுடைய போலீஸ் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் முழுவதுமாக பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் செய்தி, குவைத்தில் ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் விற்ற ஒரு வெளிநாட்டவரை குவைத் போலீஸ் கைது செய்து அவருடைய வாகனத்தை ரைடு பண்ணும் பொழுது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் தடை செய்யப்பட்ட பொருட்களை அந்த ஐஸ்கிரீமோடு சேர்த்து வச்சு விற்றுருக்காரு. அதாவது, குழந்தைகளுக்கு எது கொடுக்கக்கூடாதோ அதெல்லாம் அந்த ஐஸ்கிரீம் வண்டிக்குள்ளே வச்சு விற்றுருக்காரு. குவைத்தில் அந்த குழந்தைகளினுடைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வெளியில் நின்றுட்டு ஐஸ்கிரீம் விற்கிறாங்க, தேவையில்லாத பொருட்களெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அவருடைய அந்த ஐஸ்கிரீம் வண்டியை செக் பண்ணதில் அதில் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாத குவைத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் நிறையா இருந்திருக்கு. தற்போது அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் ஐஸ்கிரீம் விற்கிறங்கிற பெயரில் குழந்தைகளுக்கு தவறான பொருட்களை அல்லது தடை செய்யப்பட்ட பொருளை விற்கிறாங்களோ அவங்க கடுமையான நடவடிக்கைக்கு குவைத்தில் உட்படுத்தப்படுவாங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது செய்தி, சவுதி அரேபியா பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது, பலஸ்தீனில் அமைதி திரும்புவதற்கும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நாங்கள் உலக நாடுகள் எல்லாத்திட்டையுமே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி, பலஸ்தீன் இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உலக போராக மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தற்பொழுது வந்து உருவாகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் அமெரிக்க நட்பு நாடுகள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பலஸ்தீனுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து அவர்களுடைய ஆதரவு குரலை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் ஒரு சில நாட்களில் என்ன மாதிரியாக இந்த போர் போகுது அப்படிங்கிறது வந்து முழுவதுமாக தெரிஞ்சிடும். அதே போல், காசா இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினது அப்படிங்கிறது எல்லார் பார்வையிலையுமே தவறாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இஸ்ரேல் காசாவை தாக்குறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வீரம் ஹீரோ, அவங்க வந்து அவங்க செய்கிறது சரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த இஸ்ரேல் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, நாங்கள் எந்த ஒரு ரூல்ஸையும் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஏன் அப்படின்னா, எந்த நாடுமே வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லாவை நாங்கள் பிரேக் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து சொன்னதில்லை. இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா விரைவிலேயே ஒரு மிகப்பெரிய போருக்கு உலகம் தயாராக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்குது. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், இந்த சம்பவங்கள் குறித்தும் பலஸ்தீன் இஸ்ரேல் இந்த சண்டை குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த செய்தி, கிங் ஃபஹத் சாலையில் நேற்று ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. வாகன ஓட்டிகளுக்கு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஒரு முக்கியமான சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அதாவது, ஒரு லேண்ட்லேருந்து இன்னொரு லேண்டுக்கு மாறும்பொழுது இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க, குவைத்தில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல், ஒரு ரோட்லேருந்து இன்னொரு ரோட்டுக்கு மாறி இன்டர்செக்ஷனில் மாறும் பொழுது ரொம்பவே கவனமாக முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டுட்டு போங்க, திடீர்னு போயிட்டு சடனாக ரோடை விட்டு ரோடு மாறாதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, குவைத்தில் நேற்று 118 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மாபலா, ஃபர்வானியா, ஹைத்தான், குவைத் சிட்டி போன்ற பல பகுதிகளில் நடத்தப்பட்ட ரைடு இது. இதில் இல்லீகலாக உணவகம் நடத்தியவங்க, இல்லீகலான முறையில் தங்கியிருந்தவங்க, விசா இல்லாமல் இருந்தவங்கட்டு நிறைய பேர் பிடிபட்டிருக்காங்க. ஜலிபெல்ஸ் வைக்கம் முழுவதுமாக அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வந்து குவைத் அரசு ஒவ்வொரு நபரையும் அங்கே செக் பண்ண போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. விரைவிலே இது சம்பந்தமான அப்டேட் வந்து வரப்போகுது. நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த அப்டேட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அடுத்து, கடந்த செப்டம்பர் மாதத்தில் குவைத்திற்குள்ளே வந்தவங்க, குவைத்திலிருந்து வெளியேறினவங்கன்ட்டு கிட்டத்தட்ட 1,50,000 நபர்கள் குவைத் விமான நிலையத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்பொழுது 44% அதிகம். அதாவது, ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த வருடம் கொரோனாவிற்கு பிறகு அதிகபட்ச பயணிகள் போனது கடந்த மாதம் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திய தூதர் குவைத்தினுடைய மின்சார மற்றும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரை வந்து சந்திச்சிருந்தாங்க. குவைத்திலிருந்து எண்ணெயை நாம் எப்படி வாங்குகிறோமோ, குவைத் நம்முடைய நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து உணவுகளை வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. குவைத் மற்றும் இந்தியாவிற்கு இடையில் 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தகம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது போக குவைத்தில் 10 லட்சம் வெளிநாட்டவர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நபரும் அவர்களுடைய சம்பளத்தை நேரடியாக இந்திய வங்கி கணக்குகளை வந்து செலுத்துகிறாங்க. இதை கணக்கிடும் பொழுது குவைத்திலிருந்து இந்தியாவிற்கு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் மின்சாரம் மற்றும் அக்ரிகல்ச்சரில் இரண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறதா அறிவிச்சிருக்காங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.